போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிக்கிற போஸ்ட்மேன் எக்ஸாம். இந்த எக்ஸாமோட லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் டாப்பிக்கில் 25 கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஸோ 25 கொஸ்டினுக்கும் என்ன கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே போஸ்டல் எக்ஸாமில், அதாவது வரப்போகிற போஸ்டல் எக்ஸாமில் எப்படி 90+ ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்கக்கூடிய 25 மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்றத போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோவுக்கான லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரெண்டு வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய 25 கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பார்ட் சி லாங்குவேஜ் பேப்பரில் ஃபஸ்ட்டு 1, இதில் தான் இங்கிலீஷ் இருக்கும். ஸோ 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க். கொஸ்டின் நம்பர் 51ல் ஸ்டார்ட் ஆகி 75ல் முடியும். ஸோ கொஸ்டின் நம்பர் 51 என்னென்னு பார்த்தோம்னா, விச் வேர்ட் ஆஃப் த அண்டர்லைன் ஒன் இஸ் நாட் கரெக்ட்லி யூஸ்டு, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஏ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சென்டென்ஸ். ஸோ என்னென்ன வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அப்புறம் டிஃபிகல்ட், இந்த மூணு வேடியும் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அண்டர்லைன் பண்ண வேடு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ மேத்தமெட்டிக்ஸ், ஆப்ஷன் பி இஸ், ஆப்ஷன் சி டிஃபிகல்ட், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸ் பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஏ டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஸோ இதில் எல்லா வேர்டுமே கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வேர்டுமே தப்பாக இல்லை. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, நன் ஆஃப் திஸ். ஸோ சென்டென்ஸில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நன் ஆஃப் திஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 52, வாட் இஸ் த ஆன்டனம் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியூமனிட்டிக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, மனித தன்மை, அதாவது ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புட்டாலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, ஹியூமிலிட்டி அண்ட் ஹெரிடிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, புட்டாலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஹியூமனிட்டினா மனித தன்மையோடு இருக்குது, அதே புரூட்டாலிட்டினா ரொம்ப வன்முறையாக ரொம்ப அரகண்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் புரூட்டாலிட்டி. ஸோ கொஸ்டின் நம்பர் 52க்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ புரூட்டாலிட்டி. அடுத்தது 53 கொஸ்டின் நம்பர், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, சென்டென்ஸ் 1, நோ நியூஸ் ஆர் குட் நியூஸ். சென்டென்ஸ் 2, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ். சென்டென்ஸ் 3, எனி நியூஸ் ஆர் குட் நியூஸ். ஆப்ஷன் 4, ஐ மீன் சென்டென்ஸ் 4, நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் A1, ஆப்ஷன் B2, ஆப்ஷன் C3, ஆப்ஷன் D4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். என்னென்னு பார்த்தோம்னா, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ ஆறுன்றது எப்பவுமே வராது, ஏன்னா சிங்குலர் ஃபார்ம் தான் நியூஸ். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 54, எ வேர்ட் தட் இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன் இஸ் கால்டு எ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல், ஆப்ஷன் பி ப்ரோனவுன், ஆப்ஷன் சி அப்ஜெக்டிவ், ஆப்ஷன் டி அட்வெர்ப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ப்ரோனவுன் தான் கரெக்ட். ஸோ ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு நவுன் என்னென்னா, ப்ரோனவுன் தான் கரெக்டாக யூஸ் பண்ணும். ஸோ ப்ரோனவுன்றது தான் கரெக்டான ஆன்சர். கிராமர் படிச்சிருந்தோம்னா ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அடுத்த கொஸ்டின் 55, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் 1, வி என்டர்ட் இன் டு த ஹவுஸ். சென்டென்ஸ் 2, வி என்டர்ட் இன் டு த ஹோம். சென்டென்ஸ் 3, வி என்டர்ட் த ஹவுஸ். சென்டென்ஸ் 4, நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா, அதாவது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், ஆப்ஷன் பி செகண்ட், ஆப்ஷன் சி தேர்ட், ஆப்ஷன் டி ஃபோர்த் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, 55க்கு ஆப்ஷன் சி, வி என்டர்ட் த ஹவுஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது வி என்டர்ட் த ஹவுஸ். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் சி ஆப்ஷன், வி என்டர்ட் த ஹவுஸ், இதுதான் சரியான விடை. அதே அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 56,
வாட் இஸ் த ஆண்டனம் ஆஃப் ஜெயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ கெயின்ஃபுல், ஆப்ஷன் பி ஜிஜன், ஆப்ஷன் சி ட்ராஃப், ஆப்ஷன் டி டாகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 56 என்ன ஆன்சர் பண்ணுவோம், ஜெயின்னு என்ன மீனிங்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய, அதாவது ரொம்ப யூஜாக இருக்கிறது தான் ஜெயின் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஆண்டனம் தான் கேட்டிருக்காங்க. ஆண்டனம் என்னென்னு பார்த்தோம்னா டிராஃப் தான் கரெக்டானது. ஸோ மிக சிறுசாக இருக்கிறது தான் டிராஃப்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிகச்சிறிய டிராஃப் பிளானட்டில் படிச்சிருப்போம். ஸோ அந்த மீனிங் தான் டிராஃப், இதுதான் மிக சிறிய அப்படின்ற மீனிங். ஸோ ஜெயின் ஆப்போசிட் பார்த்தோம்னா டிராஃப்ட், அதுதான் சரியான ஆன்சர், ஆப்ஷன் சி. அடுத்த க்வெஸ்சன் 57, மை கசின் ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் த 3 hours இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பார்த்தோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ஆப்ஷன் பி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஆப்ஷன் சி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஆப்ஷன் டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. க்வெஸ்சன் நம்பர் 57 என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸ் பார்த்தோம்னா மை கசின் ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் 3 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதாவது நடந்துட்டு இருக்கிறதுல கண்டினியூ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இதுதான் சரியான விடை. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 58, வாட் இஸ் த ஆண்டனம் ஆஃப் ஆன்டீரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் ஏ போஸ்டீரியர், ஆப்ஷன் பி ஆன்டிக்யூ, ஆப்ஷன் சி பொசசிவ், ஆப்ஷன் டி அஜிக்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 58 என்ன ஆன்சர், அதாவது ஆன்டீரியர் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவங்க கேட்டுக்கிறது ஆண்டனம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்டீரியருக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஆன்டீரியர் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து ஒரு டைமுக்கு முன்னாடி வரதுக்கு பிறகு ஆன்டீரியர், அதாவது ஒரு நேரம் வைக்கப்பட்ட நேரத்துக்கு முன்கூட்டியே வர்றதுக்கு பிறகு ஆன்டீரியர். அதுக்கு ஆண்டனம் பார்த்தோம்னா லேட்டாக வருது. ஸோ போஸ்டீரியர் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த க்வெஸ்சன் 59, ஐடென்டிஃபை த கன்ஜெக்ஷன் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெல் தம் தட் ஐ வில் கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ டெல், ஆப்ஷன் பி தட், ஆப்ஷன் சி வில், ஆப்ஷன் டி கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஜெக்ஷனாக என்னென்னா ஒரு, அதாவது வேர்ட்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணணும், அப்படி இருக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வேர்டு தான் தட், டெல் தம் தட் ஐ வில் கம். ஸோ இந்த இடத்துல தட்டுன்றது தான் ஒரு கன்ஜெக்ஷன். ஸோ 59 க்வெஸ்சன் நம்பர் இருக்குது, ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தட், இதுதான் சரியான உடை. அடுத்த க்வெஸ்சன் 60, டேக் டைம் பை த 4 lakh மீன்ஸ், ஆப்ஷன் ஏ இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் அவல் இமிடியட்லி, ஆப்ஷன் பி ஓப்பன் த டைம் லாக், ஆப்ஷன் சி கேரி த பாஸ்ட் ஆன் யுவர் ஷோல்டர், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்டான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா டேக் டைம் பை 4 lakh, அதாவது டைம் இருக்கும்போது அது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் அவல் இமிடியட்லி, ஸோ வாய்ப்பு வரும்போது உடனடியாக நம்ம அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் க்வெஸ்சன் நம்பர் 60 சரியான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 61, The sun rises in the east is the example of dash. Option A, simple present tense. Option B, present continuous tense. Option C, present perfect tense. Option D, present perfect continuous tense. அப்படின் கொடுத்திருக்காங்க. So, question number 61 என்ன answer பார்த்தும்னா, Option A, simple present tense தான். So, sun rises எப்போமே நடந்துட்டே இருக்கும். So, அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அதனால் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வச்சுருக்காங்க. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 62, ஜாக் ஆஃப் த ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் இட் மீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ ஜாக் ஃப்ரூட் இஸ் டேஸ்டி, பி ட்ரேடிங் ஜாக் ஃப்ரூட்ஸ், ஆப்ஷன் சி ட்ரைங் எவ்ரி திங் அண்ட் நாட் லேர்னிங் ஃபுல்லி எனி திங், ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஸோ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன். அதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்னா, அதாவது எல்லாத்தையுமே வந்து செஞ்சிட்டே இருக்காரு, ஆனால் எதுவுமே
எதுலேயுமே அவர் வந்து கற்றுக்கல அப்படின்றது தான். ஸோ அதுக்கு என்ன சரியான மீனிங் பார்த்தீங்கன்னா, ட்ரைங் எவ்ரி திங் அண்ட் நாட் லேர்னிங் ஃபுல்லி எனி திங், எதுவுமே முழுசாக கற்றுக்கல ஆனால் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிருக்காருன்றது தான் மீனிங். ஸோ க்வெஸ்சன் நம்பர் 62 ஆன்சர் சி, ட்ரைங் எவ்ரி திங் அண்ட் நாட் லேர்னிங் ஃபுல்லி எனி திங். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 63, வாட் இஸ் த ஆன்டனம் ஆஃப் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரோகனி, ஆப்ஷன் பி ஹர்ஃப்ளெக்ஸ், ஆப்ஷன் சி ப்ரோக்ளமேஷன், ஆப்ஷன் டி ரெட்ரோகிரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோக்ரெஷன்னா ஒரு டைம் பீரியடில் முன்னோக்கி வளர்த்துக்கு பிறகு தான் ப்ரோக்ரெஷன், அதாவது வளர்ந்துட்டே இருக்கணும், கிராஜுவலாக வளர்த்துக்கு பிறகு தான் ப்ரோக்ரெஷன். ஸோ இவங்க ஆண்டனம் கேட்டிருக்காங்க, அதுக்கு சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா, அதாவது பின்னோக்கி கீழே இறங்கிட்டே வருது, வளர்ச்சி இல்லாமல் பின்னோக்கி ரொம்ப டவுன் ஆகிட்டே போகிறது, அதுதான் ரெட்ரோகிரேட், அதாவது கீழ் நோக்கி தள்ளப்படுதல், இதுதான் ரெட்ரோகிரேட். ப்ரோக்ரெஷன்னா முன்னோக்கி வளருதல். ஸோ அவங்க ஆண்டனம் கேட்டிருக்கிறதுனால ப்ரோக்ரெஷனுக்கு ஆப்போசிட் ரெட்ரோகிரேட். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 64, பிஃபோர் த நேம் சப்சீஸ் ரிவர்ஸ் சைன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் மவுண்டைன்ஸ் குரூப் ஆஃப் ஐஸ்லாண்ட் விச் ஆர்டிக்கல் இஸ் யூஸ்டு. ஸோ இந்த மாதிரி வேர்டு ரிவர்ஸு மவுண்டைன் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆன், ஆப்ஷன் பி ஏ, ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம மவுண்டைன் ரிவர் இதெல்லாம் குறிக்கும் போது என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்னா த அப்படின்ற ஆர்டிக்கல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ த ஹிமாலயாஸ், த பசிபிக் ஓஷன் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தோம்னா 64, ஆப்ஷன் சி த, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 65, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் 1, மை ஃபாதர் கேவ் மீ குட் அட்வைசஸ். சென்டென்ஸ் 2, மை ஃபாதர் கேவ் மீ அ குட் அட்வைசஸ். சென்டென்ஸ் 3, மை ஃபாதர் கேவ் மீ குட் அட்வைஸ். சென்டென்ஸ் 4, நன் ஆஃப் திஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. சாரி, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கொடுத்துருக்க சென்டென்ஸில் இது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, க்வெஸ்சன் நம்பர் 65 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ தேர்ட் சென்டென்ஸ், மை ஃபாதர் கேவ் மீ குட் அட்வைஸ். ஸோ இந்த சென்டென்ஸ்லாம் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வைஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சிங்குலர் ஃபார்ம். ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா அட்வைஸ் அப்படின்ற வேர்டு தான் வந்திருக்கணும். ஸோ அதுதான் தேர்ட் சென்டென்ஸ், மை ஃபாதர் கேவ் மீ குட் அட்வைஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 66, விச் வேர்ட் ஆஃப் த அண்டர்லைன் ஒன் இஸ் நாட் கரெக்ட்லி யூஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் வாண்டட் ஆர் நாட் லார்ஜ் ஹவுசஸ் பட் ஸ்மால் காட்டேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது அண்டர்லைன் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா, ஆர் நாட் ஹவுசஸ் ஸ்மால், இது எல்லாத்தையுமே அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இதில் எது கரெக்டாக யூஸ் பண்ணலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, க்வெஸ்சன் நம்பர் 66 ஆப்ஷன் ஏ ஆர் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வாட் ஆர் வாண்டட் அப்படின்ற வர வேண்டியது அவசியமே கிடையாது, இந்த ஆர் தேவையே கிடையாது. வாட் வாண்டட் ஆர் நாட் லார்ஜ் ஹவுசஸ் பட் ஸ்மால் காட்டேஜஸ் அப்படின்றது கரெக்டான சென்டென்ஸ். ஸோ ஆர்ன்ற வேர்டு தேவையில்லை. ஸோ நமக்கு கரெக்டாக யூஸ் பண்ணாத வேர்டு வந்து ஆர். க்வெஸ்சன் நம்பர் 66 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 67, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ப்ராப்பர் ஆர்டிக்கல் அப்படின்றதுக்காங்க. எ கேட் கேன் கேட்ச் டேஷ் மவுஸ். ஆர்டிக்கல் என்னென்னா ஏ அண்ட் தி, இதுதான் ஆர்டிகல்ஸ். ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஏ, ஆப்ஷன் சி த, ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 67 என்ன ஆன்சர்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, எ கேட் கேன் கேட்ச் ஏ மவுஸ், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர், எ கேட் கேன் கேட்ச் ஏ மவுஸ். அடுத்த க்வெஸ்சன் 68, வாட் இஸ் த ஆண்டனம் ஆஃப் எலிவேஷன். ஆப்ஷன் ஏ எஸ்கலேஷன், ஆப்ஷன் பி எடிக்ஷன், ஆப்ஷன் பி டிப்ரெஷன், ஆப்ஷன் டி டிஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிவேஷன்னா என்ன, ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப டாப்பில் இருக்கிறது தான் எலிவேஷன், ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கு, அதாவது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது. ஸோ இதுக்கு
கரெக்டான ஆன்சர் அதாவது ஆன்டனம் என்னன்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் டிப்ரெஷன். எலிவேஷனாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 68 ஆன்சர் சி, டிப்ரெஷன். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 69, ஐடென்டிஃபை த கன்ஜெக்ஷன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹி ரேன் ஃபாஸ்ட் பட் ஹி மிஸ்ட் த ட்ரெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரேன், ஆப்ஷன் பி ஃபாஸ்ட், ஆப்ஷன் சி பட், ஆப்ஷன் டி மிஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் ஹி ரேன் ஃபாஸ்ட் பட் ஹி மிஸ்ட் த ட்ரெயின், இதில் எந்த வேர்டு வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஜெக்ஷனாக என்னென்னு முன்னே சொல்ல மறந்துட்டேன். கன்ஜெக்ஷன் என்னென்னா அதாவது ரெண்டு வேர்டை கனெக்ட் பண்ணும், இல்லை ரெண்டு சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணும், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா அண்ட், ஹேஸ், பிகாஸ், பட், ஃபார், ஜஸ்ட் ஆஸ், ஆர், நெய்தர், நார், நாட் ஒன்லி, ஸோ, வெதர், எட், இந்த மாதிரியான வேர்டெல்லாம் கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட், இதுதான் கன்ஜெக்ஷன் வேர்டு, அதாவது ரெண்டு சென்டென்ஸையும் இது கனெக்ட் பண்ணுது. ஸோ இது ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு. ஆன்சர் சி பட், இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 70, ஐடென்டிஃபை த ப்ரோனவுன் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஸோ ஒரு நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் இன்னொரு ப்ரோனவுன். த ஹார்ஸ் ஆர்ட் இட் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ த, ஆப்ஷன் பி ஹர்ஸ், ஹார்ஸ், ஆப்ஷன் சி ஹர்ட், ஆப்ஷன் டி இட் செல்ஃப். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இட் செல்ஃப், ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோனம் இட் செல்ஃப், த ஹார்ஸ் ஆர்ட் இட் செல்ஃப் அப்படின்ற சென்டென்ஸ் இருக்கக்கூடிய ப்ரோனம் இட் செல்ஃப் தான். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 70 முடிஞ்சது. அது 71 க்வெஸ்சன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தோம்னா ஒரு பேராகிராஃப் பேசேஜாக கொடுத்துருவாங்க, ஒரு 4 to 5 பேராகிராஃப் இருக்கிற மாதிரி. அந்த பேராகிராஃப் நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணும். ஸோ ரொம்ப வேகமாக குயிக்காக படிச்சிட்டோம் போதும். இவங்க கீழே கேட்டிருக்க க்வெஸ்சன் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 71 to 75 வரையும் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போதும். 71 to 75 வரலையும் 5 க்வெஸ்சன் அந்த பேசேஜில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா வேர் வாஸ் த புக் ஃபேர் எல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ட்ரேட் ஃபேர் ப்ராக்டி மைடன் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் லைன்லேயே இருக்குது, வேர்ல்ட் புக் ஃபேர் அட் ட்ரேட் ஃபேர் ப்ராக்டி மைடன். இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இருக்கக்கூடிய இடம். இது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு. அடுத்த க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ மேட் த ஸ்பெஷல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இன் த புக் ஃபேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க க்வெஸ்சன் நம்பர் 72. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் அண்ட் அண்ட் கம்பெனி, ஆப்ஷன் பி எஸ் பிராண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட், ஆப்ஷன் சி எஸ் சாண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட், ஆப்ஷன் டி எஸ் கிராண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா சி தான் கரெக்டான ஆன்சர், எஸ் சாண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட் இதுதான் கரெக்டான ஆன்சர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5th பேராகிராஃபில் செகண்ட் லைனில் இருக்கு, இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர், அதாவது 72. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் யார் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ரீடர்ஸுக்கு பார்த்தோம்னா எஸ் சாண்ட் அண்ட் கம்பெனி லிமிடெட் தான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்தது ஊ செட் க்வெஸ்சன் நம்பர் 73, ஊ செட் ரீடிங் மர்ஜ் எ ஃபுல் மேன் கான்ஃபரன்ஸ் எ ரெடி மேன் அண்ட் ரைட்டிங் அண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் மேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃப்ரான்சிஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு பேசேஜ் படித்தோம்னா ஈஸியாக சொல்லிடலாம். க்வெஸ்சன் நம்பர் 73 ஃப்ரான்சிஸ் பக்கன் இதுதான் கரெக்டான ஆன்சர். எங்கே இருக்குது இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே பேசேஜ் படித்தோம்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், 5th பேராகிராஃபில் ஃப்ரான்சிஸ் பக்கன் மெமரபிள் வேர்ட்ஸ் அப்படின்ற சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீடிங் இந்த சென்டென்ஸ் நம்ம க்வெஸ்சனில் கேட்டிருக்க சென்டென்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் க்வெஸ்சனுக்கு இதுதான் ஆன்சர்.
அடுத்தது ஃபோர்த் குவஷன் 74. சாரி, விச் இஸ் த இயர் ஆஃப் புக்ஸ்? ஆப்ஷன் ஏ 2003, ஆப்ஷன் பி 2002, ஆப்ஷன் சி 2004, ஆப்ஷன் டி 2005 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பேசேஜில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லைன்லேயும் கொடுத்துட்டாங்க, த இயர் 2002 வாஸ் டிக்ளர்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2002 தான் அந்த புக் ஃபேர் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா, ஆப்ஷன் பி 2002. ஸோ ஃபோர்த்து குவஷனுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. ஸோ 75, விச் புக்ஸ் ஆர் மோர் இன் நம்பர் இன் த புக் ஃபேர்? புக் ஃபேரில் இருந்தது ரொம்ப புக்ஸ் எந்த புக்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சில்ட்ரன்ஸ் புக்ஸ், ஆப்ஷன் பி லிட்ரேச்சர் புக்ஸ், ஆப்ஷன் சி மெடிக்கல் புக்ஸ், ஆப்ஷன் டி டிக்ஷனரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபோர்த் பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க பாருங்க, டு டாப் தம் ஆல் வாஸ் எ ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் டிக்ஷனரிஸ். ஸோ இருந்த புக்ஸில் எல்லாமே டிக்ஷனரி தான் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபிஃப்த்து குவஷனுக்கான ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 51 75 வரலையும் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இங்கிலீஷில் ஏற்கனவே சொன்னால் சிலபஸில் இருக்கிறத ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லாம் நீங்கள் ஓரளவு படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக 23+ இங்கிலீஷ்லேயும் வாங்கிடலாம். ஏன்னா டென்ஸு, கிராமரு, கன்ஜக்ஷன்ஸு, இந்த மாதிரி ஃபில் இன் தி பிளாங்க்ஸு, ஆர்டிக்கிள் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பேசேஜில் 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ 25 22+ வாங்கினோம்னா ஈஸியாக நம்ம 100-90+ வாங்கிடலாம், ஈஸியாக ஜாப் வாங்கிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் இயர் நடந்த போஸ்டல் எக்ஸாமோட ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எங்களோட தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்களையே எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன், அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.